இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு காந்த சக்தியை உங்கள் உடம்புக்குள்ளே நீங்களே உணரக்கூடிய ஒரு எளிமையான அகத்தாந்திரிக பயிற்சி சரியா இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக இருக்கும் நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள்லாம் ஆனால் நீங்கள் அதை செய்யணும் செஞ்சீங்கன்னா வெற்றி பெறுறது உறுதி சரிங்களா இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நல்லா இப்போ நம்ம முன்னாடி சொன்ன பயிற்சி எல்லாமே பண்ணுங்கள் லைக் ஃபஸ்ட்லேருந்து அந்த மூலாதாரத்தில் ஆரம்பிங்க சுவாதிஷ்டானத்துக்கு வாங்க மணிப்பூரகத்துக்கு வாங்க அனாகதத்துக்கு வாங்க அதுக்கப்புறமா விசுத்திக்கு வாங்க அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆக்னியாக்கு வாங்க ஆக்னியாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா சகஸ்திராரத்துக்கு வாங்க சகஸ்ராரத்துக்கு வந்து குருவுக்கு வாங்க குருவுக்கு முடிச்சுட்டு சரணாகதிக்கு வாங்க சரணாகதிக்கு வந்துட்டு நீங்கள் நம்ம முன்னாடியே சொல்லி கொடுத்த அந்த அமானுஷமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா அந்த தேர்ட் ஐ ஓப்பனிங் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் பயிற்சிகள் பண்ணுங்கள் இந்த பயிற்சிகள் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போவும் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு கண் திறக்கக்கூடாது புரிஞ்சுக்கணும் இந்த பயிற்சிகள் எல்லா பயிற்சி செய்யும் பொழுதும் கண் திறக்கக்கூடாது அதே மாதிரி முன்னாடியே சொன்னது தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் இதை பெட்டில் உட்காந்து செய்யக்கூடாது கட்டில் உட்காந்து செய்யக்கூடாது சேரில் உட்காந்து செய்யக்கூடாது அந்த எர்த் எனர்ஜியோட உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் வரணும் பட் டேரெக்டாக வரக்கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கீழே ஒரு தர்பப்பாய் போட்டுக்கலாம் தர்பப்பாய் போட்டுண்டு அதோட தாக்குதல் ஃபுல்லாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு மேலே ஒரு பட்டு துணி போட்டுட்டு உட்காந்துக்கலாம் இல்லை நான் கம்பளி போட்டுக்குவேன்னு சொன்னால் கம்பளி போட்டுக்கலாம் பட் டைரக்டாக உட்காராமல் இந்த மாதிரி விஷயங்கள் கீழே உட்காந்து செய்ய செய்ய தான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்குதுங்கிறத எதார்த்த உண்மை இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா சிம்பிளஸ்ட் வே இது பேர் வந்து சின்முத்ரை சரிங்களா இல்லை உங்கள் குருமார்கள் இதுக்கு வேறு மாதிரி முத்திரைகள் சொல்லி கொடுத்துருந்தா செய்யுங்க அந்த முதிரைகள் செஞ்சுட்டு நல்ல சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு இந்த பயிற்சியெலாம் முடித்ததுக்கு பின்னாடி நல்ல சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு நல்ல கண்ணை மூடிக்கணும் அதே பொசிஷன் தான் இப்போ முன்னாடி என்னென்ன பொசிஷன் செஞ்சோமோ அதே பொசிஷன் தான் அதை நீங்கள் கை வச்சுக்கிறது பல பேருக்கு இந்த சின்முத்திரை போட்டுட்டு கையை தூக்கி வெளியெல்லாம் வச்சுக்கிறீங்க அன்பர்களே நம்மளுடைய அகத்தாந்திரிக விஷயத்தில் அதை செய்யாதீங்க மித்த குருமார்கள் அப்படி சொல்லியிருந்தால் நான் அவங்க தப்புன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாதுங்க பட் நம்மளோட விஷயத்தில் அப்படி செய்ய வேண்டாம் அப்படிங்கும்பொழுது நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் தொடைக்கு உள்ளாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருணும் இந்த வச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மாதிரி இந்த முதிரை போடும்போது சில பேர் இப்படி இப்படிலாம் போடுறீங்க அப்படிலாம் போடக்கூடாது போட்டால் அந்த முதிரை மாறி போயிருங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்போயுமே இந்த இந்த ஸ்பீ ஸ்பெரிக்கலாக இருக்கிற மாதிரி ஸ்பியர் இருக்கிற மாதிரி ரவுண்டாக இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க அந்த நகக்கண்கள் தட் இஸ் லைக் கட்டை விரலும் அதே மாதிரி ஆள்காட்டி விரலும் ஒரே போக்கில் இருக்கிற மாதிரி ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் இது நீங்கள் மனசார கண்ணை மூடிட்டு மொ முதல்ல கண்ணை மூடிட்டு நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள் நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணுங்கள் அப்புறமா நீங்கள் மனசுக்குள்ள சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சொல்ல முடிஞ்சால் சொல்லிட்டே வாங்க அதை சொல்லி முடிச்சுட்டு திருப்பியும் பிரீத் அவுட் பண்ணுங்கள் இப்போவும் கண்ணை கூடாது திருப்பியும் இன்ஹேல் பண்ணுங்க இன்ஹேல் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணுங்க ஹோல்டு பண்ணிவிட்டு சிவம் காக்கும் சிவம் வெல்லம் சிவம் காக்கும் சிவமெல்லும் சிவம் காக்கும் சிவமெல்லும் சொல்லலாம் இல்லை ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவம் சொல்லிட்டு திருப்பியும் எக்ஸேல் பண்ணுங்கள் தட் இஸ் மூச்சை வெளியே விடுங்க இதெல்லாம் வாயில விடக்கூடாது மூக்களால் தான் விடணும் திருப்பி இன்ஹேல் பண்ணுங்கள் இன்ஹேல் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணிட்டு திருப்பியும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மனசுக்குள்ளேயே சிவம் காக்கும் சிவம் சிவம் காக்கும் சிவனம் சொல்லலாம் இல்லை சிவம் ஓம் சிவம் சிவம் ஓம் சிவ சிவம் ஓம் சிவம் சொல்லிட்டு திருப்பியும் மூக்கு மூக்குனால் பண்ணி முடிங்க இந்த மூக்குனால் பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசார நீங்கள் நினைக்க வேண்டியது என்னென்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய தாய் அப்புறம் உங்கள் தந்தை மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னா உங்களுடைய உங்களை ஈன்றெடுத்த உங்களை உங்களுக்கு கண் கண்ட தெய்வமான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தாய்க்கு ஏன்னா தெய்வத்தை எல்லாம் பார்த்துருக்கோமானா இல்லை பட் நமக்கு அந்த கருவறையிலேருந்து நம்மளை வெளியே கொடுத்தது யார் நமக்கு யாருன்னா அம்மா தான் அப்படிங்கும் போது இது அடியன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து சரிங்களா அப்படிங்கும்பொழுது அந்த தாயை மனசார நினச்சிந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்கள் தாய்க்கு நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் தந்தை இருக்கிறதுலேயே தி பெஸ்ட் குரு இன் யுவர் லைஃப் ஷுட் பி யுவர் ஃபாதர் ஏன்னா இது தாங்க சத்தியம் அதே மாதிரி அப்பாக்கள் வந்து திட்டலாம் பிள்ளைங்களை வந்து நீ அது செய்கிற இது செய்கிற இது செய்கிற அது செய்கிறேன்னு ஏன்னா அந்த அப்பாவோட பாசம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை தப்பாக போயிடக்கூடாது நம்ம பட்ட கஷ்டத்தை அது பற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய உண்மையான உறவு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நல்ல இந்த தாயும் சரி இந்த தந்தையும் சரி நல்ல குருவும் ஒருத்தருக்கு நல்லா அமைஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் வாழ்க்கையே பிரகாசங்கிறது தான் சத்தியமான உண்மை அன்பர்களே அடுத்தது நீங்கள் யாரை நினைக்கணும் குருவை நினைக்கணும் ஏன்னா எப்பயும் புரிஞ்சுக்கோங்க இது எந்த ப்ரொஃபஷன் இருந்தாலும் சரி அன்பர்களே குருவோட ஆசிர்வாதத்தோட ஒரு நல்ல வாத்தியார் ஒருத்தருக்கு கிடைக்கணும் வழிகாட்டி கிடைக்கணும் கை பிடிச்சி இழுத்துன்னு போகக்கூடிய ஒரு நல்ல வாத்தியார் கிடைச்சிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறது தான் உண்மை ஆனால் சாஸ்திர ரீதியாக என்ன சொல்லப்படுது மாதா பிதா குரு தெய்வம் அந்த குருவோட ஆசிர்வாதத்தோடு தான் நீங்கள் தெய்வத்தோட பாதார விந்தத்தை தொட முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த குருவுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம் இதில் நீங்கள் கேட்கலாம் அடுத்து எந்த குருவங்க நினைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தால் அத்தனை பேரும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த அத்தனை பேரும் உங்களுக்கு குருவே பொழுது மனசுக்குள்ளே என்ன சொல்லணும் நீங்கள் கடந்து வந்தால் அத்தனை குருமார்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கக்கூடிய முதல்ல நினைக்க வேண்டியது யாரை நினைக்கணும்னா உங்கள் குல தெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் எந்த தெய்வத்தை காசிலேந்த ராமேஸ்வரம் வரைக்கும் ஓடி ஓடி தருகி தருகி உருகி உருகி கும்பிட்டாலும் உங்கள் குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னா எந்த விஷயமும் சித்திக்காதுங்கிறது சத்தியமான உண்மை அப்படிங்கும்போது உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் மாதிரி உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய கிராம தேவதையை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க சரிங்களா அதுக்கப்புறமா நீங்கள் கடந்து வந்த உங்களோட வாழ்க்கையில் ஏனியாக இருந்த நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க அவங்க கொடுத்து தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சண்டை வந்திருக்கும் பட் இருந்தாலும் இந்த நன்றி மறதல் ம நன்றி மறந்துடக்கூடாது அப்போது உங்களுக்கு கடந்து வந்த அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களை உங்களுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்கலாம் இல்லை கொஞ்சம் எதிரிகள் இருக்கலாம் அந்த எதிரிக்கும் நன்றி சொல்லுங்கள் ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா உங்களுடைய சிந்தனை பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் ஈவன் அந்த நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க கெட்டதே செஞ்சுருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவான விஷயத்தை வந்து இந்த இறைவன் போய் வைக்கும் பொழுது கடவுளுக்கு தெரியுங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது தெரியும் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பலனை அது வந்து இறைவன் உங்களுக்கு கொடுத்துடுவார் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது அந்த எதிரிகளுக்கும் நன்றி சொல்லிடுங்க மனசுக்குள்ளே இதுக்காக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் நினைக்காதீங்க என்ன சுற்றி இருக்கக்கூடிய எல்லா எதிரிகளுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிடுங்க அதே மாதிரி அதுக்கப்புறமா துரோகிகள் இந்த எதிரிங்கிறவங்க கூட நெஞ்சை நிமித்திட்டு நேராக வந்துடுவாங்க அன்பர்களே வா சண்டை போடலாம் அப்படின்ட்டு வந்துருவாங்க அந்த துரோகி இருக்காங்க பாருங்கள் அவங்க ஒரு வித்தியாசமான ஆளுங்க பாருங்கள் கூடையே இருப்பாங்க சிரித்து பேசுவாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க ஆனால் நல்லா காலை வாரி விடுவாங்க அந்த துரோகிகளுக்கும் ஒரு நன்றியை போட்டுருங்க அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே இதெல்லாம் கண்ணை திறந்துன்னு பண்ணக்கூடாது கண்ணை மூடிண்டு இந்த மந்திரத்தை மனசார சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓம் சிவசி ஓம்னா என்ன அர்த்தம் ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே அர்த்தம் அந்த எதிரியே உங்களுக்கு பண்ணாலும் சரி துரோகியே பண்ணாலும் சரி அவங்களும் உங்களுக்கு வசமாயிருவாங்க வசமாயிருவாங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது அவங்களால் உங்களுக்கு கெட்டது நினைக்க முடியாது அப்போ ஒரு ஸ்டேஜில் இந்த பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அன்பர்களை இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மூணு விரலை எடுத்துட்டு மெதுவாக மூணு தடவை எடுத்துட்டு உங்கள் கையை மட்டும் பாருங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவசி பதினாறு செல்வம் கொடுத்து பெருவாழ் வாழவேன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையிறது உறுதி அன்பர்கள் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி ஸ்ரீதாந்திரிக்கா ஸ்ட்ராஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் இருக்கும் பாலலிங்கம் இலவசமாக வேணும்னு நினச்சாலும் பண்ணலாம் இந்த மாதிரி எங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கட்டணம் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம கற்றுக் கொடுத்துருவோம் நாளை மற்றும் தாந்திரிக நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்